கேஜ் வந்து ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா 1.5 கேஜ் அவுட்டர்லயே மாட்டுற மாதிரி கேஜ்ல வாட்டர் ஃபீடர் இது கேஜ் வித் சைடு டோரோட உங்களுக்கு வந்துடும் பில்டிங் டோரோட ட்ரே ரெண்டு கப் ஸ்டிக் வந்து தொங்க வர்றதுக்கு அந்த மாதிரி வரும் இது வாட்டர் ஃபீடர் வாட்டர் எதுவுமே கொட்டிட்டு பேர்ட்ஸ்க்காக தொங்க விட்டுலாம் சுத்தி வாட்டர் நிற்கும் இதுவும் சைடு டோரோட வந்துடும் எக்ஸ்ட்ரா வேணா அந்த பாக்ஸ் அடிஷனலா அவுட்டர்ல செட் பண்ணிக்கலாம் இது காக்டெயில் பாக்ஸ் பாண்டுக்கு 10x10 வித் ட்ரேவோட வரும் உங்களுக்கு க்ளீனிங்க்கு ஈஸியாக இருக்கும் ட்ரே சைட் டோரு சிங்கிள் சைட் டோரு டபுள் சைட் டோரு ஹெவி மெஷ் ஹெவி குவாலிட்டி இது மெஷ் மெஷ் கேஜுன்னு வாங்க சேம் இதே மாதிரி தான் அதுவும் இது ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் பண்ணிகிட்ருக்கோம் டபுள் டோர் வரும் உங்களுக்கு ஓனாக மேக் பண்ணுறது எல்லாம் ட்ரே வரும் உங்களுக்கு ட்ரே அதேமாதிரி ட்ரேவே க்ளீன் பண்ணுறதுக்கு கப்ஸ் எல்லாம் வந்துடும் அதுலேயே இது வந்து லவ்பர்ட் மிக்சிங் இது நம்ம பண்ணுற மிக்சிங் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 சீட்ஸ் அபவுட் எல்லாமே மிக்ஸ் பண்ண சீட்ஸ் நம்மளுக்கு ஒன்றும் வேணும் ஹாஃப் கேஜி நீங்கள் நார்மல் தானே வாங்கி கலந்துக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா பெரியமேட்டுக்கு தான் வந்திருக்கேன் ஸோ பெரியமேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட்ஸ் ஆக்சசரி ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன் ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா உமா நெட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸு இங்கே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கு தேவையான எல்லாமே நம்மளுக்கு இங்கே வந்து கிடைக்கும் பேர்ட்ஸ் கேஜஸ் அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் ஃபுட்டு அப்புறமா மெடிசின்ஸு ஆக்சசரிஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் வந்து நம்மளுக்கு ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே நம்மளுக்கு இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னென்ன ஆக்சசரிஸ் வந்து இங்கே இருக்குது ப்ரைஸஸ் என்ன எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் என் நேம் பார்த்திபன் என்னோடய பெட் ஷாப் நேம் வந்து உமார் நெஸ் அண்ட் ஆக்சரிஸ் என் கடை பார்த்தீங்கன்னா வெட்னரி காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்குது ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் நம்ம ஹோல்சேலும் ரீட்டெயிலும் பண்ணிகிட்ருக்கோம் பேர்ட்ஸ் ஆக்சரிஸ் ஃபுட்டு கேஜ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேஜ்லேருந்து பார்க்கலாம் எல்லோரும் கேஜ் வந்து ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 கேஜ் இது 1.5 கேஜ் வித் சைட் டோரோட உங்களுக்கு வந்துடும் பில்டிங் டோரோட ட்ரே ரெண்டு கப்பு ஸ்டிக் வந்துடும் அதேமாரி டோர் இல்லாமலையும் வரும் உங்களுக்கு இது ரேட் பார்த்தீங்கன்னா 450 வரும் இதுதான் ஸ்டார்டிங் கேஜ் இதோட ஸ்டார்டிங் கேஜும் இருக்கு சின்ன கேஜ் இருக்கு இது ஸ்டார்டிங் இந்த மாதிரி கேஜ்ல வந்து என்னென்ன பேர்ட்ஸ் நம்ம போடலாம் லவ் பேர்ட் போடலாம் ஃபின்சஸ் போடலாம் ஓகே சின்ன சின்ன பேர்ட்ஸ் போடலாம் ஓகே ஓகே அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 இது இதுவும் சைடு டோரோட இருக்கு சைடு டோர் எல்லாமே இருக்கு அதே மாதிரி தான் ரெண்டு கப் ஸ்டிக் வந்துரும் இதுலயே லவ் பேர்ட் ஆப்பிரிக்கன் அந்த மாதிரி போடலாம் சூப்பர் இதுக்குமே சைடு டோரோட வந்துடும் எக்ஸ்ட்ரா வேணா அந்த பாக்ஸ் அடிஷனலாக அவுட்டரில் செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸஸ் ப்ரீடிங் பாக்ஸில் ப்ரீடிங் பாக்ஸ் ஆமாம் இந்த டோர் இருக்கிறதால நம்மளுக்கு அவுட்டரில் செட் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஓகே ஓகே வெளியிருந்தே பார்த்துக்கலாம் நம்ம பேர்டு என்ன பண்ணுது எத்தனை எக்லே பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கலாம் ஓகே டோர் வந்ததுன்னா நம்ம அப்படியே அந்த ஆமாம் இந்த டோர்னா ஒரு 50 rupees லெஸ் ஆகும் ஓகே ஓகே இது நான் சொல்றது ரீட்டெயில் பிரைஸ் ஹோல்சேல் பிரைஸ் எடுத்தீங்கன்னா கம்மியாகும் இன்னும் ஹோல்சேல் பிரைஸ் எடுத்தீங்கன்னா இந்த கே சைஸ் வந்து 475 வரும் ஓகே ஹோல்சேல்னா இப்போ எவ்வளோ எடுக்கணும் குவாண்டிட்டி எவ்வளோ 10 pieces 10 pieces எடுத்தா நீங்க ஹோல்சேல்ல போடுங்க அதோட கம்மி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை பார்த்து பண்ணலாம் 5 pieces மினிமம் அடுத்ததுனா 2 feet வெளியே இருக்கும் 2 feetல மொத்தம் 4 வெரைட்டி இருக்கு சைட் டோரு சிங்கிள் சைட் டோரு டபுள் சைட் டோரு ஹெவி மெஷ் ஹெவி குவாலிட்டி இது பார்த்தீங்கன்னா 800 வரும் இது 850 டபுள் டோர்னா 950 ஆகும் டபுள் சைடு இந்த சைடு ரெண்டு பக்கமும் டோர் வரும் 2 sides டோர் இருக்கும் இது ஹெவி குவாலிட்டி இப்போ இது வந்து 2 kg இருக்கும்னா இது 4.5 kgs இருக்கும் அப்படியே ஹெவி இதில் இது வந்து சிங்கிள் சைட் டோர் தான் வரும் உங்களுக்கு சிங்கிள் சைட் டோர் வரும் இது டபுள் சைட் டோர் இதுவும் சிங்கிள் சைடு ஒரு நார்மல் இது 850 வரும் இது 800 வரும் இது வந்து 2 feet சொல்லியிருக்கீங்க ஆமாம் ரெண்டு அடியில் 4 variant இருக்குது 4 variant இருக்குது ஆமாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா 2.5 ஆமாம் 2.5 சிங்கிள் சைட் டோர் அண்ட் அதே மாதிரி தான் ரெண்டு கப்ஸ் ஸ்டிக் வந்துடும் இது 3 feet 3 feetில் உங்களுக்கு டபுள் சைட் டோர் வரும் ரெண்டு பக்கமும் டோர் வரும் உங்களுக்கு டபுள் சைட் டோர் 4 கப்பு டபுள் ஸ்டிக் வரும் அதோட பெருசு கூட இருக்குது 4 feet வரும் 4க்கு ஹெவி மெஷ் தான் அதில் வந்து 4 கப் வரும்
அதேமாதிரி டபுள் டோர் ட்ரிபிள் டோர் வரும் ப்ரீடிங் டோர் ஃப்ரண்ட்லேயும் வரும் இது பார்ட்டிஷன் கேஜ் இது பார்ட்டிஷன் கேஜ் தேவையில்லாம் அந்த பார்ட்டிஷன் நம்ம ஸ்பிளிட் பண்ணி இருக்கதை எடுத்துடலாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிட்டா இப்போ நம்ம ஒரே கேஜாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே கேஜாக யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் ஒரே சிங்கிள் டபுள் கேஜாக தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கலாம் இல்லைனா அதை எடுத்துக்கலாம் ஆமாம் இது ரேட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் கிட்ட வரும் ஆமாம் சைஸ் எவ்வளோ சொன்னீங்க 2:1 ஆமாம் 2.5 கீழே இருக்கிறது 2.5 கீழே அதே பார்ட்டிஷன் தேவைன்னா எடுத்துக்கலாம் டபுள் சைட் டோர் இதுக்கும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா 1600 to 700 வரும் ரேட் மாறிட்டே இருக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்காது மாறும் அடுத்தது டாக் கேஜ்னா டாக் கேஜ் பார்த்தீங்கன்னா 2 ஃபீட்டு 2.5 3 ஃபீட்டு 2 ஃபீட் வந்து உங்களுக்கு வந்து 1100 அந்தமாதிரி வரும் இது பார்த்தீங்கன்னா 1600 வரும் 2.5 த்ரீ ஃபீட் பார்த்தீங்கன்னா 3000 வரும் 3000 ஆமாம் ஹெவியாக இருக்கும் நல்லா இதில் பெருசு கூட வருது பெருசு எடுத்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கே ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகும் 1000 ரூபீஸ் கூட மாறும் இப்போ மேக்ஸிமம் சைஸ்னா எவ்வளோ உங்கள் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது 2, 2.5, 3 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் 3 விட பெருசு வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இது கஸ்டமைஸும் பண்ணுவீங்க ஆ கஸ்டமைஸும் பண்ணும் கஸ்டமைஸ் பண்ணதுன்னா அது இருக்குது பாருங்க இது மெஷ்கேஜ்னு வாங்க சேம் இதே மாதிரி தான் அதுவும் இது ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் பண்ணிகிட்ருக்கோம் டபுள் டோர் வரும் உங்களுக்கு டபுள் டோர் ப்ரீடிங் டோர் வேணால் கூட வச்சு தரும் அதே மாதிரி சைனா கேஜில் வர மாதிரி ப்ரீடிங் டோரு இது ஸ்கொயர் ஃபீட் வந்து 70-80 ரூபீஸ் பண்ணிகிட்ருக்கோம் கஸ்டமர் என்ன சைஸ் சொன்னாலும் சரி எப்படி சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிதரும் மெஷோ மாறுது 14 kg இதனால ஹெவியாக இருக்கும் இதோட மெலிஸ்னா ரேட் கம்மியாகும் 60 ரூபீஸ் வரும் ஃபார் மிட் இப்போ நீங்கள் கேஜஸில் வந்து அங்கே காட்டினீங்களே அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதை விட இது நல்லா லைஃப் வரும் லைஃப் வரும் இது நல்லா லைஃப் வரும் அது 3 இயர்ஸ் வச்சுன்னா இது 5 இயர்ஸ் ஆகும் 5 இயர்ஸ்க்கு மேலேயே வரும் நல்லாவே அடுத்து உடன் கேஜஸ் இது வந்து 4 பார்ட் கட்டலாம் 4 பார்ட் கட்டி 900 வரும் உங்களுக்கு 900 ஆமாம் இதுவும் அதே தான் இது 1500 6 பார்ட்ஸ் கூட கட்டலாம் 6 பார்ட் கட்டினாலே ஃப்ரீயாக இருக்கும் போர்டுக்கு நல்லா இதில் நம்ம லவ் போர்டோ காக்டெயில் ஆஃப்ரிக்கனோ எது வேணால் போட்டுக்கலாம் அதெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் தான் அதெல்லாம் பார்ட் கட்டாமல் வச்சிருக்கு ஓனாக மேக் பண்ணுறது இதெல்லாம் ட்ரே வரும் உங்களுக்கு ட்ரே அதே மாதிரி ட்ரேவே க்ளீன் பண்ணுறதுக்கு கப்ஸ் எல்லாம் வந்துடும் அதிலே க்ளீன் பண்ணி வந்துட்டு இது தீம்டு போர்ட் கேஜின்னு வாங்க இது வேணால் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதோ ரேட் பார்த்தீங்கன்னா 2200 வரும் ஃபஸ்ட் ரேட் கம்மியாக தான் கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ ரேட் இந்த லாக்டவுனால ரேட் ஃபுல்லாக ஏறிடுச்சு எல்லாமே டபுள் த ரேட் ஏறி இருக்கு கீழே உங்களுக்கு வேஸ்ட்டே வந்துடும் இது வந்து உங்களுக்கு 2.5 ஹைட் மட்டும் 2.5 லென்த் வந்து 18 இன்ச்சஸ் இருக்கும் லென்த்து பிரெத்து 18 இன்ச்சஸ் ஒரு காக்டெயிலோ ஸ்மால் கன்னரோ சன் கன்னரோ ஒரு சிங்கிள் போர்ட் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இது காக்டெயில் பாக்ஸு பாண்டுக்கு 10x10 வித் ட்ரேவோடு வரும் உங்களுக்கு க்ளீனிங்க்கு ஈஸியாக இருக்கும் ட்ரே உங்களுக்கு தேவையில்லாம் அந்த ட்ரே கூட ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காக்டெயிலு கொஞ்சம் ஸ்மால் சைஸ் இருக்குது அது பாண்டுக்கு 8 இதில் உங்களுக்கு ட்ரே வராது பாண்டுக்கு 8x8 உள்ளே ஃபினிஷ்டாக இருக்கும் பாக்ஸ் உங்களுக்கு உள்ளே டேமேஜ் அவ்வளோ இருக்குது அது பார்க்க நல்லாயிருக்கும் பாக்ஸஸ் நெக்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஆஃப்ரிக்கன் வந்து 10x6 காரு 7x7 இருக்குது 10x6 காரும் இருக்குது இதில் ட்ரே வருமா இதில் ட்ரே வராது வேணால் ட்ரே பண்ணி தரலாம் நமக்கு எதுக்கு வேணாலும் கஸ்டமர் வேணும்னா நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் இப்போ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 450 வரும் 450 ஆமாம் நெக்ஸ்ட்டு இது வந்து 300 வரும் காக்டெயிலே ஸ்மால் சைஸு ஆஃப்ரிக்கன் பார்த்தீங்கன்னா 200 ஒன்று இருக்குது 180 ஒரு பாக்ஸ் இருக்குது 20 ரூபீஸ் லெஸ் ஆகும் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இது லவ் போட் பாக்ஸ் ஹவுஸ் டைப் மாதிரி ஸ்கொயர் டைப்பும் வரும் ஸ்கொயர் டைப் எடுத்திங்கன்னா ஒரு 150 வரும் ஹவுஸ் டைப் எடுத்திங்கன்னா 130-140 கூட வரும் சேம் இதே தான் க்ளீனாக தான் இருக்கும் பாக்ஸ் உள்ளே எதுவுமே டேமேஜ் இருக்காது டபுள் ஃபினிஷிங் இருக்கும் சிங்கிள் ஃபினிஷிங்னா ரேட்டு கம்மியாகும் ஒன்றும் இது ஃபின்ச்சஸ் பாக்ஸ் ஆமாம் இது 120 வரும் ஃபின்ச்சஸ் ஆமாம் ஆமாம் ஓகே சூப்பர் இது வந்து ஃபின்ச்சஸ் யூஸ் பண்ணுறது தான் தூக்குநாங்குருவி கூட அந்த மாதிரி ஓகே இது வந்து 150 வரும் 150 ஆமாம் இது 120 வரும்
இதில் இந்த ஃபின்ச்சஸ்க்கு மட்டும் நிறைய இருக்குது, ஏகப்பட்ட ப்ரீடிங் இருக்குது. இது வந்து இப்படியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் கம்மி வரும், 30 ருபீஸ் வரும் இப்படி எடுத்தீங்கன்னா. இது நாங்கள் ஆமாம் பேக் பண்ணோம்னா நார் அது கம்பி மெட்டீரியல்லாம் கொடுத்துருவோம், ஆட்டோமே ஃபுல் செட்டாக கொடுத்தனா 50 ருபீஸ் பண்ணி தருவோம். இதுவும் ஃபின்ச்சஸ் தான், இது வந்து 70 ருபீஸ் வரும் ரீட்டைல் ப்ரைஸ். ஹோல்சேல் எடுத்தால் ரொம்ப கம்மி வரும், ரீட்டெயில் தான். ஹோல்சேல் எடுத்தால் இன்னும் ஒரு 35 சம்திங் வரும், பாதிக்கு பாதி லெஸ் ஆகும். அப்படியே பேம்பு பேம்பூல் வர்றதால இது வந்து ரீட்டைல் பண்ணுறது 80 ருபீஸ், ஹோல்சேல் வந்து 55 ருபீஸ் பண்ணிட்டு இருக்கு. அடுத்து கடல் நூறை ஃபுல் ட்ரை, இது இது வந்து நீங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் வரும், 650க்கும் வரும். 10 கிலோலாம் எடுத்தாங்கன்னா ஹோல்சேலாக எடுத்தாங்கன்னா 650 ஃபுல் ட்ரையில் பண்ணித்தரும், 650 to 600க்குள்ளே பண்ணித்தரும். 1 கிலோ எடுக்கிறவங்களுக்குலாம் 700 பண்ணித்தரும். 700 ஆமாம், ஆனால் எல்லாமே ஒரே சைஸ் தான் தருவோம். நீங்கள் என்ன சைஸ் கட்டாலும் சின்னதாக இருந்தால் ரேட் இன்னும் கம்மியாகும். சின்னதுனா எவ்வளோ சைஸில் இருக்குது? 3 இன்ச்லேருந்து வரும், 3 இன்ச். ஆமாம், 3 இன்ச்லாம் வேஸ்ட் எடுக்கிறது கஸ்டமர். நம்ம எடுத்தால் ஒரு 6 இன்ச்7 8 9 அந்த மாதிரி தான் எடுப்போம். ஓகே, பெருசாக எடுத்தால் தான் பெனிஃபிட், பெனிஃபிட் நல்லாயிருக்கும் பேர்டுக்கு போகிறதுக்கு. அப்புறம் கோலை கட்டி, இது கால்சியம், கால்சியம். ஆமாம், இது வந்து 10 ருபீஸ் வரும், 10 ருபீஸ். ஆமாம், அடுத்தது பீஜன் ஆக்சரிஸ் பார்க்கலாம்ண்ணா. ஃபுல்லாக பீஜனுக்கு பூரா ட்ரெயின், அது 3 ஃபீட். ஆமாம், 3 அடி. ஃபுட்டை போட்டோம்னா அது வேஸ்ட் பண்ணாமல், ஏன்னா பூராங்க ரொம்ப வேஸ்ட் பண்ணும், அதனால் தலையை விட்டு மட்டும்தான் சாப்பிட முடியும், அதனால் எதுவுமே பண்ண முடியாது, வேஸ்ட் பண்ணாது. இது வந்து 550 ரீட்டெயில். ஆமாம், இது வந்து 2 ஃபீட், இது வந்து 450 வரும். வேணால் இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தண்ணி குடிக்கிறது, அதே சேம் தண்ணி, தண்ணி இதில் ஊற்றிட்டு பிக்க வச்சுட்டோமா தண்ணி தா பூரா தலை மட்டும் தான் விட்டு சாப்பிடும். அவ்வளோ பெருசு வாங்க முடியாதவங்க சில பேர் பிளாஸ்டிக்கில் கேட்பான், இது பிளாஸ்டிக்கில் வந்து ஆமாம் 160 வரும், 15 இன்ச்சஸ் வரும். இது டபுள் ஹவுஸ் பாக்ஸ் பூராக்கு தான். நம்ம கேஜ் அவுட்டரில் செட் பண்ணிட்டோன்னா ஃபுட் இப்படி போட்டுருணும், டாப்லேருந்து பேர்டு வந்து தலை மட்டும் விட்டு சாப்பிடும் உங்களுக்கு ஃபுட்டு. ஆமாம், உள்ளேருந்து அவுட்டரில் செட் பண்ணிவிட்டு உள்ளேருந்து சாப்பிடும் பேர்டு, உங்களுக்கு எந்த ஃபுட்டும் வேஸ்ட். வெளியேருந்து ஃபுட்டு போட்டு, ஆமாம் அது உள்ளேருந்து. ஆமாம், இப்போ கேஜ் இப்போ நம்ம இப்போ அவுட்டரில் இப்படி செட் பண்ணிவிட்டுனு வச்சுக்கோங்க, பேர்டு அந்த பக்கம் விட்டு சாப்பிடும், எதுவுமே வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அது காம்போவாக இதேமாதிரி 1 லிட்டர் பாட்டில் வரும், ஏன்னா 1 லிட்டர் பாட்டிலும் அட்டாச் பண்ணுறாங்க சில பேர் தண்ணி குடிக்கிறதுக்கு. ஆமாம், இது வந்து 120 பண்ணிகிட்ருக்கேன் ரீட்டெயில், ஹோல்சேல் எடுத்தால் 85 80 ருபீஸ் கூட பண்ணலாம். இது வந்து 120 வரும், இது 120 ரெண்டுமே 120 120, ரீட்டெயில் ஹோல்சேல் எடுத்தால் கம்மியாகும். அடுத்தது பீஜனுக்கு ட்ராப்பிங் ஸ்டிக், சில பேர் புறா வந்து பறக்க விட்டு அதுக்கப்புறம் அது கூண்டில் போகிறது கஷ்டமாக இருக்கும் சொல்லிட்டு எடுத்து மட்டும் விட்டு உங்கள் டெமோ காட்டணும். புறா ஒன்ஸ் உள்ளே போயிடுச்சுன்னா ரிட்டர்ன் ஆக முடியாது புறாவால், அந்த மாதிரி செட்டிங். புறா வந்து மேய்ச்சலுக்கு வெளியே அமுச்சு விடுவாங்களா, அமுச்சு விட்டு திருப்பி அதை உள்ளே போகிறது கஷ்டமாக இருக்கும் சில பேர், அதுவே உள்ளே போயிடுச்சுன்னா ரிட்டர்ன் ஆக முடியாது, போர்டாக ரிட்டர்ன் ஆக முடியாது திருப்பி. இது பீஜனோட சிக் ஃபீடர், இது பீஜனோட பீஜனுக்கு குட்டிங்களுக்கு ஊட்டுறது, கம்பு கேழ்வரகு அந்த மாதிரி இதில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு இந்த கனெக்டரை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கனெக்டரை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரே ப்ரெஸ்ஸிங் தான் பேர்டுக்கு, அப்படியே ஒரு ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ப்ரெஸ்ஸிங் பண்ணால் புறா வயிற்றுல அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடும், ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். அதுக்கப்புறம் பீஜன் ரிங்ஸ் கூட இருக்குது நம்மகிட்ட, நேம் போட்ட ரிங்ஸ் இல்லை, நேம் போட்ட ரிங்ஸும் வேணால் பண்ணித்தரும்.
எல்லாம் பிளாஸ்டிக்கில் சவுண்ட் மேக்கிங் ரிங்ஸ் அதெல்லாம் இருக்குது. இது வந்து கிளிப் ரிங், பிளாஸ்டிக்கில் ஒரு கிளிப் ரிங்கு. ஐட் எம்எம் நார்மல் வெரைட்டிக்கு எல்லாமே போடலாம், கிளிப் பண்ணிவிட்டு அவுக்க முடியாது. திருப்பி வேணால் நம்ம அவுத்துக்கலாம், பேர்டால் அவுக்க முடியாது, அவுக்க முடியாது. அடுத்தது ரப்பர் ரிங், ரவுண்ட் ரிங், ரப்பர் ரிங். இது ரப்பரில் மூணு டைப் வருது. இது ரவுண்டாக இருக்கும், ஸ்கொயர், அது ஒரு டிசைன் மாதிரி த்ரீ டைப்ஸ் வரும். அடுத்தது சவுண்ட் மேக்கிங் ரிங்ஸ், கொலுசு மாதிரி சவுண்ட் வரும் புறாக்கு போட்டால். இது சவுண்ட் மேக்கிங் ரிங்ஸ். இது 8 mm அது 10 mm அது பெரிய புறாக்கம் போடலாம், அதோட பெருசுன்னா கூட பண்ணி தரேன். மினிமம் 25 pieces நீங்கள் நேம் போடணும். ஆமாம், இந்த கிளிப் ரிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 rupees ஹோல்சேல ரீட்டைலர் எடுத்தாலே 5 rupees தான் ஒரு பீஸு, ஹோல்சேல எடுத்தால் இன்னும் ஒரு 2.50 rupees பாதிக்கு பாதி தான் வரும். நெக்ஸ்ட்டு காக்டெயில் ரிங்ஸ். இது காக்டெயில், காக்டெயிலு சன் ஸ்மால் கனோஸ்க்கு போடுவாங்க. காக்டெயிலுக்கும் ஸ்மால் கனோஸ்க்கும் சேம் ரிங்ஸ் தான், கட் ரிங்கு. கட்டு இல்லை க்ளோஸ் எது வேணால் பண்ணி தரும், நேம் போட்டு தரும். இது கடை நேம் போட்டு சும்மா வச்சுருக்கோம் சாம்பிளுக்காக, இன்ஷியல் மட்டும் போட்டு நம்பர் போட்டு வச்சுருக்கோம். 25 rings கேட்டால் நம்ம பண்ணித்தரோம். ஒரு ரிங்கு நாங்கள் வந்து 20 rupees கொடுக்குறோம், நீங்கள் ஹோல்சேல் எடுத்தீங்கன்னா 15 rupees அந்த ரேஞ்ச் வரும். இது ஆஃப்ரிக்கன், சேம் அதே கட்ரிங் தான், கட்ரிங்கு வேணால் நம்ம க்ளோஸ்லேயும் போட்டு தரோம். லவ் பேர்ட், லவ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி ஷோ கிராஸ் அதுமாதிரி போட்டுக்கலாம். அடுத்தது இது ஃபின்சஸ் பிளாஸ்டிக்கு, இதுவும் ஓப்பன் தான். இதுக்கு அடாப்டர் மாதிரி ஒன்று டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி வரும், ஃபின்சஸ் காலில் போட்டு மாட்டி விட்டா அப்படியே மாட்டிக்கும். அதான் கட்ரிங்கும் பண்ணித்தரோம், க்ளோஸ்ரிங்கும் பண்ணித்தரோம். நேம் வந்து மினிமம் 25 pieces கொடுத்தா தான் நேம் போட முடியும், அது கம்மியும் நம்ம பண்ண முடியாது, லேசர் பிரிண்டிங் பண்ண முடியாது. அடுத்து பிஜின் எக்ஸரீஸில் வந்து பிஜின் எக் பவுல்னுவாங்க, எக் வைக்கிறதுக்கு பிஜன் வந்து அடக்காக்குறதுக்காக மேலே நார் போட்டுட்டு அடக்காக்குறதுக்காக. இது ஸ்மால் சைஸ், பிக் சைஸும் வருது, பிக் சைஸும் வருது. இது 150 நான் ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கேன், ஹோல்சேல் எடுத்தால் 85 அந்த மாதிரி வரும். 85 வரும். வேறு நெக்ஸ்ட் வந்து நம்ம பவுண்ட்ரிஸ் பார்க்கலாம், கோழிக்கு, கோழிக்கு புறா கூட வைப்பாங்க. இது 500 mm ஸ்டார்டிங் தான், 500 mm. ஆமாம், நம்ம ஃபுட்டு அது மாதிரி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுறது தான். இது வந்து 50 rupees கொடுத்துட்ருக்கேன், ஹோல்சேலாக எடுத்தீங்கன்னா 23 அந்த மாதிரி தான் வரும். இது ஃபுட்டு ஃபீடர், இது வாட்டர் ஃபீடர், சேம் அதே சைஸு, 500 mm வாட்டர் ப்ரெஸ்ஸிங் டைப்பில் வரும். ஃபுட்டுக்கும் வாட்டருக்கும், ஃபுட்டுனா 4 volts வரும், வாட்டர்னால் ஸ்மால் ஹோல் ஒன்று இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் சைஸ் வந்து 600 mm, இது 600 mm தண்ணி பிடிக்குது, அதேமாதிரி தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். தண்ணி வந்து லீக் ஆகாமான்னு நினைப்பாங்க, லீக்லாம் ஆவே ஆகாது, கன்ஃபார்மாக லீக் ஆகாது, 100% கேரண்டி. இது வந்து 70 rupees கொடுத்துட்ருக்கோம் ரீட்டைல், ஹோல்சேல் எடுத்திங்கன்னா 42 கம்மியாக வரும், 42 கம்மியாக வரும். இது 1.5, சேம் அதே லாக்கிங் தான், தண்ணி ஊற்றிட்டு நம்ம அப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். நான் வந்து ரீட்டைல் வந்து 150 பண்ணிகிட்ருக்கேன், இது ஹோல்சேல் எடுத்திங்கன்னா 80 வரும். இது 2 kg ஃபீடர், சீட்ஸை வந்து இப்படியே கொட்டிக்கலாம், அதுக்கு வர பண்ணத்தீனின்னு சொல்லுவாங்க, பண்ணத்தீனி அப்படியே மேலே கொட்டிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு கோழி கொஞ்சங்களாம் அப்படியே இப்படியே சாப்பிட்டுக்கோ, இது வேஸ்ட் ஆகாது, உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இது ப்ரைஸ் வந்து 150, அதான் ஹோல்சேல் எடுத்திங்கன்னா 90 வரும், 86 something வரும். நெக்ஸ்ட் சைஸ் வந்து 4 kg, இது 4 kg, 4 kg தீனி அதே மாதிரி தான். வேணால் ஹேங் பண்ணிக்கலாம், கீழே வச்சுக்கலாம், நம்மளுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு ரோப் கொடுப்பாங்க இதுக்கு, இந்த மாடலில் மட்டும். இது வந்து 250 நான் கொடுத்துட்ருக்குது.
அதே 4 கேஜில வேற மாடல் அதே மாதிரி தான் மேல குட்டிக்கலாம் இதுவும் 250 தான் வரும் ஹோல்சேல் எடுத்தீங்கனா கம்மி வரும் ரொம்ப அண்ணா ஒரு 150 ரேஞ்ச் அப்போ தான் வரும் 150 to 170 ரேஞ்ச் தான் வரும் இது 3 லிட்டர்ஸ் தண்ணி இது பாத்தீங்கன்னா 200 வரும் 200 வரும் இது ஹோல்சேல் எடுத்தீங்கன்னா இன்னும் கம்மி வரும் அது எடுக்கிற குவாண்டிட்டி பொறுத்து இதெல்லாம் மேக்ஸிமம் குவாண்டிட்டி எடுக்கறாங்க ஆமா இது மேக்ஸிமம் குவாண்டிட்டி வந்து 10 பீசஸ் அப்போ எடுக்கணும் இதெல்லாம் எடுக்க ஆமா 10 பீசஸ் ஆமா மத்த கப்பலாம் ஒரு 30 50 எடுத்தா பண்ணி தரலாம் இந்த கப் வந்து ரீட்டல் வந்து 10 ரூபீஸ் வரும் 10 ரூபீஸ் நம்ம ஹோல்சேல் எடுத்தா 5.50 இந்த கப்ஸ்லாம் ஒரு 30 மினிமம் 30 எடுத்தா தான் நம்ம பண்ண முடியும் அதை விட கம்மி 10 பீஸ் எடுத்தாலாம் பண்ணது முடியாது 30 எடுத்தா பண்ணலாம் அடுத்த சைஸ் பார்த்தோம்னா 200 ml இது வந்து 20 பீஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஹோல்சேல் எடுத்தா 8.5 அந்த மாதிரி வரும் இதோ குவாண்டிட்டி 30 பீசஸ் எடுத்து ஆ இதெல்லாம் 30 பீசஸ் தான் எல்லாமே 30 தான் 30 தான் இதோ 250 ml தான் இது வந்து நான் 20 ரூபீஸ் ரீடல் பண்ணிட்டேன் ஹோல்சேல் வந்து 11 கொடுக்கறேன் இது இதுவும் 250 ml சேம் அதே ரேட் தான் 20 நான் பண்ணிட்டு இருக்கது ஹோல் ரீடெய்ல் ஹோல்சேல் என்ன 12 கிட்ட வரும் இது வந்து 300 ml இதுவும் இது 20 ரூபீஸ் கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க ஹோல்சேல் எடுத்தா 12.5 வரும் இது ML இது 500 ml கெபாசிட்டி தண்ணி பிடிக்கும் 15 ரூபா வரும் ஹோல்சேல் எடுத்தீங்கன்னா இன்னும் குவாண்டிட்டி அதிகமாச்சுன்னா இன்னும் ப்ரைஸ் பண்ணலாம் கம்மி பண்ணலாம் இதுவும் 500 ml ரேட் கம்மி அது ஒரு 2 ரூபா கம்மி வரும் வச்சுக்கோங்க 13 ரூபா வரும் இது பெரிய சைஸ் இது 600 ml மேலே பிடிக்கும் நான் ரீட்டைல் பண்ணது 40 ஹோல்சேலில் கொடுத்தா 24 குள்ள வரும் அடுத்தது வந்து இது பார்ட்டிஷன் மாதிரி இருக்கும் கப்பை பார்க்க உங்களுக்கு இது வந்து நான் கொடுக்குறது 40 ஒரு பீஸ் எடுத்தா ஹோல்சேலாக கொடுத்தா 24 ஃபுட்டு வாட்டர் அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே வைக்கலாம் இல்லை ஒரே மாதிரியே வைக்கலாம் வைக்கலாம் அது நம்ம எப்படி வைக்கிறோமோ அது எப்படி நம்மளுக்கு கன்வீனியண்டாக இருக்கோ அது வச்சுக்கோ ஓகே இதில் வந்து பார்ட்டிஷன் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க ம் அப்புறம் இது வந்து கிரில் ஃபீடர்னுவாங்க காடைக்கு கோழி குஞ்சுங்களுக்கு ஒரு ஒரு அஞ்சாறு பேர் வச்சுக்கோங்க வீட்டில் வச்சுக்கோங்க இது போடலாம் தீனி போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணலாம் க்ளோஸ் பண்ணிடலாம் கோழி கொஞ்சம் தலை ஆமாம் ஃபுட்டு வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு சுத்தமாக அடுத்து ஸ்டீல் கப்ஸ் கண்ணூர்ஸ்க்கும் இருக்குது இது வந்து 100 ml இது 100 ml நெக்ஸ்ட்டு வந்து 200 ml அடுத்தது விட்டிங்கன்னா 500 ml நெட் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பெரிய பேர்ட்ஸ்லாம் சும்மா இருக்காது இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் செட் ஆகாது பெரிய பெரிய பேர்ட்ஸுக்கெலாம் கண்ணூருக்கு அதுக்கெலாம் செட்டே ஆகாது இது போட்டு தான் நெட்டு வந்துடும் நம்ம நெட்டை கட்டிட்டு அப்படியே கேஜில் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் இது வந்து ஸ்மால் சைஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 120 வரும் ஏன்னா ஸ்டீல் இது இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போட்டால் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டால் இதை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் நார்மலாக நம்மளும் ஸ்கொயராக பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி ஆமாம் இது கலாய் தகடு அவ்வளோ சீக்கிரத்தில் ரஸ்ட் ஆகாது நம்மளுக்கு 70 ரூபீஸ் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா ஸ்டீல் கப் அவ்வளோ ரேட் 120-100 பீஸ் கொடுத்து வாங்க மாட்டாங்க சில பேர் அதனால வந்து நம்ம 70 ரூபீஸ் கொடுத்துருவோம் சீக்கிரமாக ரஸ்ட் ஆகாது அவ்வளோ நல்லாயிருக்கும் இது வந்து 300 ml நமக்கு வேணும்னா இந்த கிளாம்ப் இந்த மாதிரி அவுட்டரில் ஃபிக்ஸ் பண்ணிடணும் தெனை தண்ணி எது வேணால் போட்டுக்கலாம் இது ஸ்மால் சைஸு தெனை வரைக்கும் போட்டால் வரும் தண்ணி போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும்
ஃபுல் டைட் பண்ணிட்டா அப்படியே தண்ணி வந்து இதல நிக்கும் ஓவர்ஃப்ளோ ஆகாது நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆகாது 30 ரூபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஹோல்சேல் எடுத்தா 19 ரூபீஸ் கொடுக்கும் 19 ஆமா நீங்க எவ்வளவு எடுக்கற பீஸ் 30 30 பீஸ் 30 தான் இதெல்லாம் ஆமா ஹாஃப் டைட் பண்ணோம்னா நம்ம தனையும் போட்டுக்கலாம் தாராளமா தனை வரும் ஒண்ணே இஷ்யூ தண்ணி மட்டும் ஃபுல் டைட் பண்ணனும் ஃபுல் டைட் பண்ணனும் சரி இது ஃபுட் அதே 300 ml தான் இது ஃபுட் பாட்டம் கொஞ்சம் பாட்டம் உங்களுக்கு பெருசா வரும் நம்ம சன்ஃப்ளவர் சீட்ஸ் போடுறோம் சஃபோலா சீட்ஸ் போடுறோம் ஓகே ஓகே கோட்ஸ் கிட்ஸ் எது போட்டாலும் இந்த இந்த பாட்டம்ல தான் கரெக்ட் ஈஸியா இருக்கும் இது 5 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் ரீடெய்லனா 35 35 ஹோல்சேல் எடுக்கும்போது அது தான் 24 வரும் 24 அடுத்து அதுலயே பெருசு இது 500 ml சேம் அதே தான் ரிங்க வந்து அவுட்டர்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஹூக்ஸ் வந்துரும் இந்த பக்கம் ஒரு ஹூக் இந்த பக்கம் ஒரு ஹூக் கேஜ்ல மாட்டது ஈஸியா இருக்கும் ஓகே இது வந்து நான் 40 ரூபீஸ் கொடுத்துட்டு இருக்கேன் ரீடெய்ல் ஹோல்சேல் எடுத்தா ரேட் அது என்ன பிரைஸ் வந்து 20 அந்த 20 அபோவ் வரும் இது 500 ml இது 5 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா 45 ரூபீஸ் கொடுத்துட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இது 400 ml இது 400 ml இது த்ரெட் வராது பிரஸிங் மட்டும் தான் வெச்சு ஒரே பிரஸிங் மட்டும் தான் இது ரேட் கம்மியாகும் உங்களுக்கு பிரஸிங் டைப் இருந்தால ஒரு 30 ரூபீஸ் வரும் 400 ml உங்களுக்கு 30 ரூபீஸ் வரும் 400 ml ஃபுட் வந்து ஒரு 40 35 ரூபீஸ் வரும் இதுல 200 உம் வருது 200 எடுத்தீங்கனா 20 25 வரும் நெக்ஸ்ட் ஆம்ஸ்டர் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கும் ஹாம்ஸ்டருக்கு இந்த மாதிரி கப்லெலாம் வச்சா செட் ஆகாது ஓகே அதுக்காக இது மாதிரி பாட்டில் மாதிரி நிப்பிள் பாட்டில் மாதிரி வைக்கணும் அப்போ தான் அதால் குடிக்க முடியும் அதுக்கு இந்த மாதிரி வச்சோன்னா தண்ணி மூக்கில் ஏறி இறந்துடும் இந்த மாதிரி இதுதான் கம்ஃபர்டபுள் ஆமாம் ஸ்டார்டிங் 80 ml 500 ml வரைக்கும் இருக்குது 80 ml ரேட் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் வரும் ஹோல்சேல் எடுத்தாங்கன்னா ஒரு 65 ரூபீஸ் வரும் அதில் உங்களுக்கு இது வாங்கிறதுக்கு ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இது வந்து 10 ரூபா வரும் 10 ரூபா 10 ரூபா வரும் இது 15 ரூபா வரும் இது அதில் பெருசு 30 ரூபா வரும் அதே தான் சேம் காஞ்சது தான் இது மேலே டப்பா வர அது போல நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எது வேணா கூல்ட்ரிங்க்ஸ் அப்படியே மாட்டிக்கலாம் ஈஸியாக மாட்டிக்கலாம் உங்கள் ரேட் கம்மியாக அதுக்கு தனியாக கிளாம்ப் வந்து அடிஷ்னலாக 10 ரூபா ஆகும் இது மாதிரி கிளாம்ப் பார்த்தீங்கன்னா பாட்டில் கீழே விழாமல் இருக்குது சப்போர்ட்க்கு இது வந்து காடைக்கு யூஸ் பண்ணுற நிப்பல் காடைங்களும் அதே மாதிரி தான் தண்ணி வந்து தண்ணியில் விழுந்து இறந்துருங்க தீனியில் மாட்டி இறந்துருங்க தண்ணி இதில் வச்சா வேஸ்ட் ஆகாது ப்ளஸ் அதாவது எதுவுமே ஆகாது தண்ணி அது காடை டச் பண்ணால் மட்டும்தான் தண்ணி வரும் ஓஸ் கனெக்ஷன் கொடுக்கணும் இதுக்கு ஹாஃப் இன்ச் பைப் வாங்கி இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓஸில் செட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துகிட்டே இருக்கும் இது வந்து 60 ரூபீஸ் வரும் நான் ரீட்டெயில் ஒரு பீஸு ரெண்டு பீஸ் எடுக்கிறவங்கன்னா ஹோல்சேல் எடுக்கிறவங்களுக்கு அப்படியே பாதிக்கு பாதி ரேட் வரும் எனக்கு சில பேருக்கு வந்து தனித்தனியாகவும் தரும் சில பேருக்கு இது மட்டும் தரும் நிப்பிள் மட்டும் போதுன்னு வாங்க சில பேர் சேடல் மட்டும் இது மட்டும் இதுவும் இதுவும் கொடுங்க எனக்கு இந்த எல் கப் வேண்டாம் அப்படின்னு வாங்க சில பேருக்கு இந்த ரெண்டு மதம் போதுன்னு வாங்க இது உங்களுக்கு இப்படி எடுக்கிறவங்களுக்கு 25 ரூபீஸ் வரும் இந்த சேடல் மட்டும் ஒரு 25 ரூபீஸ் வரும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிடுவோம் இது சைனா கேஜ் கப்பு இது ரெடி இப்போ தனியாக இது செப்பரேட்டாக வருது நார்மல் சைனா கேஜ் கப்ஸ்லாம் இந்த மாதிரி பிளெயினாக இருக்கும் சைனா கேஜ் மேக்கிங் இது இந்தியன் மேக்கு இந்தியன் மேக்கு எக்ஸ்ட்ரா இது மேலே ஃபிட்டிங் வரும் பேர்டால் எந்த வேஸ்டேஜும் எடுத்து போட உள்ளே போயிட்டு வேஸ்ட் பண்ண முடியாது ஃபுட்டை இது உடன் ஸ்விங்கு இது வந்து ரீட்டெயில் வந்து நான் 50 ரூபீஸ் பண்ணுறேன் ஹோல்சேல் ஹோல்சேல் எடுத்தால் 35 ரூபீஸ் வரும் மேக்ஸிமம் 10 பீசஸ் அந்த 10 பீசஸ் எடுத்தால் பண்ணுறது சரி இப்போ தான் சில பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போதும் கம்மியாக போதும்னுவாங்க இது வந்து இது அதே பிளாஸ்டிக்கில் வரும் கீழே உடனில் பார்த்ததை விட நம்மளுக்கு இதில் பிளாஸ்டிக்கில் வரும் இது 60 ரூபீஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரீட்டெயில் ஹோல்சேல் எடுத்தால் 45 நெக்ஸ்ட் இது ஃபுல் பிளாஸ்டிக் ரீட்டெயில் வந்து 30 ஹோல்சேல் எடுத்தால் 16 அந்த மாதிரி வரும் இதுவும் வந்து 25 ரூபீஸ்ண்ணா இது நம்ம ஹோல்சேல் ஹோல்சேல் எடுக்கிற போது 17 18 அந்த மாதிரி வரும்
ஏன்னா அது நீங்கள் உங்களுக்கு கம்மியாக வேணா இந்த பெல்லெல்லாம் மாட்டாமல் வரும், பெல்லெலாம் மாட்டி கொடுத்தா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். இது 25 ருபீஸ் வரும், இது 20 ருபீஸ் வரும், ஒரு மெட்டீரியல் வேறு வேறு. இனிமேல் ஹோல்சேலாக இருக்கும் போது 12 ரூபா 13 ரூபா வரும். நெக்ஸ்ட் இது இது வந்து நம்ம ரீட்டைல் வந்து 120 பண்ணிகிட்ருக்கோம், ஹோல்சேலாக எடுக்கும் போது 75 வரும். இது வந்து ஊஞ்சல் மாதிரி தான், ஷோவாக இருக்கும். சில பேர் ஒரு ஊஞ்சலே பிடிக்காது, வேறு டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க, இதோட எக்ஸ்ட்ரா மாடல்ஸ் தான் கேட்பாங்க. அப்படி இல்லாத மாடலும் நம்ம எடுக்க முடிஞ்சால் எடுத்து கொடுப்போம். இது ஊஞ்சல்லே லேடர் மாதிரி, இது வந்து 80 ருபீஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஹோல்சேலாக இருக்கும்போது 65. இது பிளாஸ்டிக்கில் ஸ்மால் லேடர், இது 50 ருபீஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரீட்டெயில், ஹோல்சேலாக இருக்கும் போது 22 அந்த மாதிரி வரும். இதுவும் ப்ரைஸ் இப்போ பிபி மெட்டீரியல்ஸ்னால் ரேட் இதுவும் ஏறும், டிஃபர் ஆகும், சேம் ப்ரைஸ் இருக்காது. இது பிக் ஸ்விங் பேரட்டுக்கு அந்த மாதிரி வைக்கலாம். இது 150 நான் ரீட்டெயில் பண்ணிகிட்ருக்கிறது, ஹோல்சேலில் எடுத்தால் 110. இது உடன் லேடர், உடன் லேடர் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் வரும். இதில் மொத்தம் 4 சைஸ் வரும், 15 இன்ச்சஸ், 18 இன்ச்சஸ், 2 ஃபீட்டு அந்த மாதிரி வரும். இது 50 ரூபா, ஹோல்சேலில் எடுக்கும் போது 40 ரூபா வரும். நெக்ஸ்ட்டு சீட் வெரைட்டி ஃபுல்லாக பார்க்கலாம். இது தேனம், இதுதான் நார்மல் பேசிக் தேனை, லவ் பேர்ட்ஸுக்கு, காக்டெயிலுக்கு, ஆஃப்ரிக்கன் கலாக்குமே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஹோல்சேல் ரீட்டெயில் வந்து 50 ருபீஸ் 1 kg, க்ளீன் பண்ணி டபுள் க்ளீன், உங்களுக்கு வந்து ஒரு மண் குப்பை எதுவுமே தெரியாது. நீங்கள் வந்து மூட்டையாக எடுக்கும் போது நான் அதுக்கேற்ற மாதிரி ரேட் வரும். இப்போ நீங்கள் ஒரு 5 kg எடுத்தாலும் மூட்டை ரேட்டுக்கு நான் தருவேன், 5 kg எடுக்கும் போது 42 வரும். ஏன்னா டபுள் க்ளீன், நம்ம க்ளீன் இல்லைனா ரேட்டு ரொம்ப கம்மி வரும், க்ளீன் பண்ணுறது அந்த ரேட் வருது. நெக்ஸ்ட்டு சன்ஃப்ளவர், ஆஃப்ரிக்கன் காக்டெயில், ஸ்மால் கனோஸ்க்குலாம் போடுவாங்க. இதுவும் டபுள் க்ளீன் தான், ஸ்ட்ரைப்பு ஆரோக்கியா பிராண்ட். இது இது வந்து நான் ஹோல்ஸ் ரீட்டெயில் வந்து 110 பண்ணிகிட்ருக்கேன், ஹோல்சேலில் எடுக்கும் போது 85 டு அதோட 2 ரூபா 3 ரூபா கம்மியாகும். ஏன்னா இதெல்லாம் ரேட் வந்து மாறும் திடீர்னு, ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும். அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அது அந்த மாதிரி பண்ணிடுவோம். ஆமாம், நாளைக்கு என்ன ப்ரைஸ் இருக்கோ அது, நாளைக்கு என்ன கம்மியாச்சுன்னா கம்மி பண்ணிடுவோம், அதிகமாகும். இது வந்து லவ் பட் மிக்சிங், இது நம்ம பண்ணுற மிக்சிங். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 சீட்ஸ் அப்போ இருக்கும், எல்லாமே மிக்ஸ் பண்ண சீட்ஸு. நம்மளுக்கு ஒன்றும் வேணால் 1/2 kg நீங்கள் நார்மல் தேனை வாங்கி கலந்துக்கலாம், கலந்துக்கிட்டால் 1.5 கிலோ அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. நான் கிலோ 100 ரூபா கொடுக்குறேன் ரீட்டெயில் பண்ணுறது, ஹோல்சேல் எடுக்கும் போது 60 ரூபாய்க்கும் பண்ணுறேன் மிக்சிங்கு, 75 80 அந்த ரேஞ்சுக்கும் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி பொருள், நல்ல பொருள் அதிகமாக இருக்கும், ரேட் கம்மி வந்து அதிகமாக மிக்ஸ் ஆகிருக்கும். இது காக்டெயில் மிக்சிங், இது காக்டெயில் மிக்சிங் வரும். இதுலேயும் வந்து 18 சீட்ஸ் அப்போ வரும், கேனரி, பெல்லட்ஸு, அதெல்லாம் நைகர் அதெல்லாம் கலந்துருக்கும். நம்மளுக்கு இதில் வேணால் தேனை கலந்துக்கலாம். இதுவும் 100 ரூபா தான் கொடுத்துட்ருக்கேன். ஹோல்சேலில் எடுக்கும் போது 25 kg எடுக்கணும், 25 kg எடுக்கும் போது நான் உங்களுக்கு 80 ருபீஸ்க்குள்ளே வரும், 75 அந்த ரேஞ்ச் வந்துடும். நான் உங்களுக்கு 25 kg எடுக்கும் போது உங்களுக்கு கெனையே இல்லாமல் தான் தருவேன், கெனை ஆட் ஆகிருக்கும், சுத்தமாக கெனை வந்து ஆட் ஆகிருக்கும், மற்ற சீட்ஸ்லாம் ஆட் ஆகிருக்கும். இது பீஜன் மிக்ஸ், பீஜன்ஸ் ஆமாம், 24 சீட்ஸ் மிக்ஸ், இது 24 சீட்ஸ் மிக்ஸ்டு. இதுவும் 25 kg தான் எடுக்கணும் நீங்கள். நான் ரீட்டெயில் வந்து 80 ருபீஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஹோல்சேலாக எடுக்கும் போது 65 நான் சோயா வேர்க்கலாம் டிடன் மாறும், அதுவும் ப்ரைஸ் மூட்டை எப்போ மாறும்னு சொல்ல முடியாது, மாறும் போது ப்ரைஸ் மாறும். சஃபோலா, இது சூரியகாந்தி மாதிரி, இது ஒரு சீடு. எதுவும் காக்டெயில் ஆஃப்ரிக்கன்லாம் ரொம்ப நல்லா சாப்பிடும், ஆஃப்ரிக்கன் காக்டெயில்லாம். இது வந்து நம்ம 1 kg வந்து 100 ருபீஸ் தரும், 1/2 kg ஹோல்சேல் எடுக்கும் போது ரேட் கம்மியாகும். நெல்,
நெல்லும் டபுள் கிளீன்டு சுத்தமாக மண்ணு மண்ணெல்லாம் இருக்காது. இது வந்து 50 ரூபீஸ் கொடுக்குறோம். ஹோல்சேலாக இருக்கும் போது க்ளீன் பண்ணி எடுத்தாங்கன்னா ஒரு ரேட் வரும், க்ளீன் பண்ணாமல் எடுத்தாங்கன்னா அப்படியே 25 வரும். 1 kg 25 தான் வரும் க்ளீன் பண்ணாமல் எடுத்தாங்கன்னா. ஆனால் டஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப மண்ணாக இருக்கும். டஸ்ட்டாக இருக்கும், க்ளீன் பண்ணி எடுக்கிறது நல்லது. ஆமாம், க்ளீன் பண்ணி எடுக்கிறது, ஏன்னா அது நமிக்கும், நம்மளுக்கே நமிக்கும், உடம்பெல்லாம் ரொம்ப நமிக்கும். இந்த இவ்வளோ இவ்வளோ வெள்ளையாக இருக்காது, உங்களுக்கு கவரில் பார்த்தோன்னா இவ்வளோ மண்ணு தெரியணும், மண்ணே தெரியாது, இந்த கவரில் தெரியாது, ரொம்ப க்ளீனாக இருக்கும். இது கம்பு, நார்மல் கோழி குஞ்சுங்களுக்கு அந்த மாதிரி புறாங்களுக்கெலாம் போகிறவங்களுக்கு இது 30 ரூபா வரும் 1 kg. அப்புறம் கோழிக்கு வந்து ஸ்டார்டர் க்ரோயர்னு வாங்க, பண்ணை தீனி, இது ஆக்சுவல் பண்ணை தீனி, இது போட்டால் ஃபாஸ்ட் க்ரோ, ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும் நல்லா கோழி குஞ்சுங்கலாம். இது 50 ரூபா கொடுக்கணும் ரீட்டைல், ஹோல்சேலாக இருக்கும் போது அது என்ன ப்ரைஸும் நம்ம பார்க்கணும். அடுத்தது கொஞ்சம் பெரிய கோழினா இது கொடுப்பாங்க, அதே தான், அதிலே வந்து கொஞ்சம் இது க்ரோயர்னு வாங்க, பெரிய ஒரு மீடியம் சைஸ் கோழிக்கு இதை கொடுப்பாங்க, சீக்கிரமாக க்ரோத் இருக்கும், நல்லாயிருக்கும். இது நைகர்னு வாங்க, ப்ரீடிங் சீட், ப்ரீடிங், ஆமாம் நைகர். இது வந்து பர் கேஜி வந்து உங்களுக்கு 125 வரும், 125 க்ளீன்டு, இதுவும் க்ளீன்டு இல்லைன்னா அது ஒரு ரேட் வரும். இது கனடி சீடு, இது வந்து 250 வரும் பர் கேஜி, ஹாஃப் கேஜி வந்து 125 அந்த மாதிரி வரும். ஹோல்சேல் எடுக்கும்போது இன்னும் கம்மியாகும், ஹோல்சேல் எடுக்கும்போது என்ன உங்களுக்கு ஒரு 10 kg இருக்கணும், 180-170 அந்த மாதிரி அந்த ரேஞ்சில். இது வந்து குதிரவாளி, குதிரவாளி கனையிலே குதிரவாளின்னு வாங்க, நீங்கள் 1 kg எடுத்தால் 80 ரூபீஸ் வரும் க்ளீன் பண்ணி, அது உங்களுக்கு நிறைய எடுத்தீங்கன்னா அந்த க்ளீன் பண்ணாமல் எடுத்தீங்கன்னா அது ஒரு ரேட் வரும். இது வரகு, இதுவும் க்ளீன் பண்ணி எடுத்தீங்கன்னா 80 ரூபீஸ். நம்மளே பண்ணிடுவோம், சிலது வந்து க்ளீன் தான் வாங்குவோம், டபுள் க்ளீன் வாங்குவோம் இல்லாட்டி சிங்கிள் க்ளீன், இந்த க்ளீனே இல்லைனா நம்ம பண்ணிப்போம். இது வந்து பனி வரகு, இதுவும் 80 ரூபீஸ் தான். இது தினையிலே நல்லா பெருசாக இருக்கும், மற்ற சாதா தினை போடுறதோட இந்த தினை போட கூட நல்லாயிருக்கும், உங்களுக்கு வேஸ்டேஜ் எதுவுமே இருக்கும், அதில் கூட கொஞ்சம் சீடியெல்லாம் கூட வரும், இதில் சீடு இல்லாமல் இருக்கவே இருக்காது. இது இது புறாக்கு போடுறது கிரிட்டுன்னு வாங்க, ஷெல் கிரிட், இதுவும் கால்சியம் தான். இது பர் கேஜி வந்து 40 ரூபீஸ் வரும், 40 மூட்டை எடுத்தீங்கன்னா ஒரு 25 அந்த மாதிரி வரும். இது மிக்சிங்லேயே இம்போர்ட்டட் மிக்சிங், இப்போ சீடு கேனரி சீடு, ரெட் மில்லட்டு, க்ரீன் மில்லட்டு எல்லாமே இம்போர்ட்டடாக காணும். பர் கேஜி வந்து 160 வரும். இது வந்து ஒரு 8-9 சீட்ஸ் தான் இருக்கும், ஆனால் எல்லாமே எல்லாமே இம்போர்ட்டு தான், ஓட்ஸு நிறைய தனியே பெரிய தனி தான், இம்போர்ட் மில்லட்டு, ரெட் மில்லட்டு இம்போர்ட்டட் மில்லட்டு, அப்புறம் வந்து பிளாக் மில்லட்டு, க்ரீன் மில்லட்டு, அப்புறம் ஹெம்ப்பு அதெல்லாம் வரும். இது வந்து சாமை, தனியில் இது இன்னொரு வெரைட்டி, பிளாக் கலரில் இருக்கும் சாமைன்னு வாங்க, இதுவும் 80 தான். இது வந்து கொழுப்பு கொரியத்தை போடுவாங்க, ஃப்ளாக் சீட் நம்ம சாப்பிட்றதான் பெரியாளி விதை. இது வந்து 125 வரும் ஹாஃப் கேஜி. என்னென்ன பேர்ட்ஸ்க்கு போடலாம் இது? ஆ, ஃபின்ச்சு, லவ் பேர்டு, காக்டெயில், ஆப்ரிக்கன், எல்லா பேர்ட்ஸ்க்கும் போடலாம். நெக்ஸ்ட்டு இது ஸ்மால் கனூருக்கு, க்ரீன் பேரட்டுக்கு அந்த மாதிரி போடலாம், சன்கனூஸ்க்கும் போடலாம். சன்கனூஸ் சில பேர் பெரிய மிக்ஸ் வாங்குவாங்க. இது வந்து நான் 1/2 kg 70 ரூபீஸ் கொடுக்குறேன். சூரியகாந்தி, ஓட்ஸு, நெல், பெல்லட்ஸு, இரும்புச்சோளம், 7 சீட்ஸ் கலக்கும், 7 சீட்ஸ் அதுலேயே பெரிய இது வேண்டாம் எனக்கு, பெரிய இந்த பெரிய கண்ணூர் சன்கனூர்னு வாங்க, சன்கனூருக்கு வந்து 1/2 kg 1 kg 200 வரும், 200 இதில் வந்து 12 சீட்ஸ் கிட்டே வரும், 12-14 சீட்ஸ் வரும். வேர்க்கல்ல பெரிய இம்போர்ட்டடு மிக்சிங் தான் இதில், பூசணி விதை, பாவக்காய் விதை, அப்புறம் ஓட்ஸு, ரெட் மில்லட்டு, ஒயிட் மில்லட்டு எல்லாமே கலந்துருக்கும், இதெல்லாம் 12-14 14 இருக்கும்.
இது ரெட் மில்லட் ரெட் மில்லட் ஓகே செந்தனை தென்னையில் இது ஒரு தென்னையில் மொத்தம் அஞ்சு வெரைட்டி இது ரெட் மில்லட் இது வந்து 80 ருபீஸ் வரும் இது சீசனுக்கு ஏற்ற மாதிரி இது ரேட்டு திடீர்னு ரொம்ப ஏறும் ஒரு இறங்கும் ஏன்னா ரெட் மில்லட் மட்டும் கிடைக்காது கிடைக்காது லோபர்ட்ஸ்க்கு போடுற மெடிசன் இது இது வந்து பேர்ட் ப்ளஸ்ன்னு வாங்க இது ஃபெதர் ப்ராப்ளம் க்ரோத் இல்லை அது மாதிரி கொடுக்குறது இது வந்து ஒரு 80 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் 80 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் இது விம்ரால் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஓல்டு மெடிசன் தான் 30 ml 53 ரூபா வரும் அது இது மெடிசன்ஸில் நம்ம எதுவும் ஹோல்சேல் பண்ண முடியாது ஏன்னா அது கிடைக்கிறதே 5 ருபீஸ் 3 ருபீஸ் தான் இது நார்மல் இது பிராண்ட்லாம் கிடையாது பேர்ட் கேர்னு வரும் இது 30 ருபீஸ் வரும் சில பேர் இவ்வளோ காஸ்ட்லியாக வேணாம் கேட்டால் ஒருக்கிறது ஒரு பேர் தான் 100 ரூபாய்க்குன்னு வாங்க முடியாது அதனால இது கொடுக்கலாம் இதுவும் நல்லா தான் இருக்கும் ஃபிஷ் ஃபுட் ஃபிஷ் ஃபுட்டில் வந்து நம்ம கிட்ட 100 கிராம் பவுச்சு 1/2 kg அது மாதிரி இருக்குது உங்களுக்கு என்ன என்ன ஃபிஷ் ஃபுட்டு வேணும்னாலும் ஊரில் இருக்கவங்க ஹோல்சேலாக வேணும்னாலும் என்ன ஃபிஷ் ஃபுட்டு உங்களுக்கு போட்டோ அனுப்பிச்சாலும் அதை நான் வாங்கி தர முடியும்னால இது வந்து 100 கிராம் வரும் இது நான் ரீட்டெயில் பண்ண 30 ஹோல்சேலாக எடுக்கும் போது 14 ருபீஸ் அந்த மாதிரி வரும் 14 ருபீஸ் போய் அந்தமாதிரி வரும் இது பீட்டா இது வந்து ஃபைட்டருக்கு போடுற தீனி இது வந்து 40-50 ருபீஸ் அந்த மாதிரி ரீட்டெயில் பண்ணிகிட்டு இருக்கோம் ரேட்டு ஹோல்சேலாக எடுக்கும் போது 20-20 குள்ள வரும் இது பெட்ஸ் லைஃப் ப்ரீடிங் இது ஃபார்முலா ஆன் ஃபீடிங் சிக்கன் எடுக்கிறாங்களே அதுக்கு வந்து இந்த ஃபுட்டு கொடுக்கலாம் சில பேர் வந்து செரலாக கொடுக்கலாம்னு வாங்க சத்துமாவும் மண்ணில் சத்தமாக அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா போர்டு ஹெல்த்தியாக இருக்காது இது கொடுக்கலாம் இருக்கிறதுல இதான் பேசிக்கு இதை ஸ்டார்டிங் ரேட்டும் கம்மி இதில் இது வந்து உங்களுக்கு 500 MRP வரும் நம்ம கொடுக்குறது 350 தான் நம்ம நிறைய எடுக்கும் போது கம்மியாக வரும் இன்னும் கம்மியாகும் நிறைய எடுத்தீங்கன்னா இதில் வந்து நிறைய பிராண்டாக வருது பெட்ஸ் இது பெட்ஸ் லைஃப்னுவாங்க அப்புறம் வந்து கேடி வரும் A19 A10 அந்த மாதிரிலாம் வரும் அதில் எடுக்கும்போது ரேட் அதிகமாகும் ட்ராஃபிக் ஆனால் உங்களுக்கு 1/2 kg 500 வரும் நெக்ஸ்ட்டு சீட் காட்டுறேன் இது இரும்புச்சோளம் சண்டை கோழிக்கு புறாக்கெல்லாம் போடுவாங்க மொஸ்ட் நிறைய பேர் போட மாட்டாங்க ஆனால் சில பேர் தான் இருக்கும் ட்ரெயின் பண்ணால் சாப்பிட ஆரம்பிச்சுருந்தீங்க இது வந்து 60 ருபீஸ் வரும் பர் கேஜி இதுவும் க்ளீன்டு தான் இது வந்து பெல்லட்ஸ் ஃபுட் பெல்லட்ஸ் இது ஃபாக ஃபிஷ் ஃபுட் மணியே இருக்கும் ஃபிஷ் ஃபுட் கிடையாது இது பர் கேஜியே 300-250 வரும் இதுலேயே எல்லா படுக்கான பெல்லட்ஸும் வருது லவ் பேர்ட்ஸ்க்கு வருது காக்டெயிலுக்கு வருது ஆஃப்ரிக்கனுக்கு வருது ஹாம்ஸ்டர்ஸ்க்கு வருது அதுக்கேற்ற மாதிரி பெல்லட்ஸ் மாறும் ரேட்டாக மாறும் நேச்சுரல் விட ஃபுட் பெல்லட்னுவாங்க நேச்சுரல் எடுத்திங்கன்னா ரேட் கம்மியாகும் இது கொஞ்சம் கலர் ஆட் பண்ணதால் ரேட் அதிகம் அடுத்தது கடலில் வர பேக்கெட்லேருந்து வந்துட்டுருக்கோம் இது 30 ருபீஸ் வரும் பேக்கெட் ஸ்மால் சைஸ் பெரிய சீசன் தான் அதுக்கேற மாதிரி ரேட் வரும் அப்புறம் ஃபின்ச்சஸ்க்கு நார் கொண்டுட்டுருக்கோம் நெஸ்டிங் மெட்டீரியல் இது 10 ரூபா 10 ரூபா ஃபின்ச்சஸ் நார் இல்லாமல் இருக்க முடியாது அதுக்கு நார் கட்டியே ஆகணும் கன்ஃபார்மாக இல்லாட்டி அது இருக்கிறது ஸ்மால் சைஸு எக்கு லே பண்ண முடியாது இது கட்டினா ஹீட் கொடுக்கும் அப்புறம் டாய்ஸ் கேட்பாங்க அதுமாரி பால்ஸ் வரும் இதில் வந்து 40 ருபீஸ் கொடுத்துட்ருக்கேன் ஒரு பால் ஹோல்சேலாக இருக்கும் போது 28 அந்த மாதிரி வரும் இது வந்து அவுட்டர்லேயே மாட்டுற மாதிரி கேஜில் வாட்டர் ஃபீடர் இது வந்து 25 ருபீஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஹோல்சேலாக இருக்கும் போது ரேட் கம்மியாகணும் இப்போ இந்த மாதிரிலாம் அவுட்டர்லேயே செட் பண்ணிடலாம் ஓகே உங்களுக்கு கேஜிலேருந்து வெளியே விடாது எக்ஸ்ட்ரா வேணால் அந்த லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணிடலாம் கிரிப்பாக இருக்கும் நல்லா இது ஸ்மால் சைஸு இதில் 100 ml 50 ml வரும் இது வந்து பால்கனியில் தொங்க விடுறதுக்கு அந்த மாதிரி வரும் இது வாட்டர் ஃபீடர் வாட்டர் எதுவுமே கொட்டிட்டு பேர்ட்ஸ்க்காக தொங்க விட்டுடலாம் சுற்றி வாட்டர் நிற்கும் இல்லை பெரிய கேஜாக இருந்தால் நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் இது சிட்டுக்குருவிங்களுக்கு அந்த மாதிரி கொட்டுறதுக்கு மேலே தீனி ஃபுல்லாக கொட்டிட்டு தீனி வந்து ஃபில் பண்ணோடனே தீனி ஃபுல்லாக இங்கே வந்துடும் இது கரெக்டாக அந்த சர்க்கிளில் மட்டும் தீனி நிற்கும் சிட்டுக்குருவிங்க சின்ன சின்ன பேர்ட்ஸுங்க மைனாங்க அந்த மாதிரி வந்து சாப்பிட்றதுக்கு இதில் 4 சைஸஸ் வரும் பெரிய சைஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 150 வரும் ஸ்மால் சைஸ் எடுத்திங்கன்னா ஒரு 120-130 அந்த மாதிரி ப்ரைஸ் மாறும் இதிலே வாட்டருக்கு எல்லாத்துக்குமே வருது டெலிவரி வந்து எல்லா ஊருக்கும் பண்ணிகிட்ருக்கோம் சென்னையாக இருந்தால் நீங்களே வந்து பாருங்கள் உங்களால் வர முடியலன்னா நானும் டெலிவரி தரேன் உங்களுக்கு டென்சோ ஸ்விக்கி அதில் வந்து அமுச்சு விட்டுடுறேன் அப்படி நீங்கள் வெளியூர் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் 2 நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன்
ரெண்டு நம்பரும் வாட்ஸ்அப் நம்பர் தான். அப்படி இல்லாட்டி நீங்கள் கால் பண்ணி பேசுங்க, எந்த ஊராக இருந்தாலும் அனுப்பலாம். ஆல் ஓவர் இந்தியா பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஆல்ரெடி. இப்போ நான் உங்களை வந்து இப்போ ஒருத்தருக்கு அனுப்ப வேண்டியது தான், பார்சல் வேணால் பிரித்து காட்டுறேன், பேக் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நேற்று காந்தி ஜெயந்தின்னு போட முடியல, இன்னைக்கு வேணால் பாருங்கள். நிமிஷம் ஒருவேளை இருந்ததுன்னா கண்டிப்பா இது போய் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த பார்சல்ஸும் வந்தது இல்லை. ஓகே ஓகே. இது ஒரு கஸ்டமருக்கு சிங்கிள் கேஜி தான், சிங்கிள் கேஜ் பேக்கிங். இது சிங்கிள் பேர்டுக்கான கேஜ். ஒன் கேஜி மிக்சிங்கு, கெனை, சன்ஃப்ளவர் சீட் பேக்கிங்கு, ஒன்றொன்றும் உடைய கூட சொல்லிட்டு தனித்தனி பேக் பண்ணி அப்படி போட்டிருக்கு. ஆமாம், டபுள் கவர் பேக்கிங். டபுள் கவர், சூப்பர். இது சிங்கிள் கேஜ், சிங்கிள் கேஜ் 2 ft. அவருக்கு அவ்வளோலாம் வேணாம், எனக்கு சிங்கிள் பீஸ் போன சொல்லாதான் சிங்கிள் கேஜ் பேக்கிங். சென்னையா இருந்தா உங்களால வர முடியல, பக்கத்துல இருந்தா லோக்கலா இருந்தா நானும் டெலிவரி தருவேன். ரொம்ப லாங் ஆச்சுன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ உங்க பே பண்ற மாதிரி வரும். டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் உங்களுக்கு தான் வரும். ஆட்டோமேட்டிக் ஃபீடு, நம்ம வந்து கெனை சன்ஃபாஸ் ஏரியா எது வேணால் கொட்டிக்கலாம், கொட்டிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேஸ்டேஜ் மட்டும் கீழே கழட்டிடும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக, ட்ரே மாதிரிங்க, ட்ரே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வேஸ்டேஜ் கழட்டிடும், தூக்கி போட்டுக்கலாம். அவுட்டர்லேருந்தே ஃபிக்ஸ் பண்ணலாம் சைனா கேஜில். இந்த மாதிரி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி என்ன 1.5-2 எந்த குண்டெல்லாம் செட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இது கட்டில் பொண்ணு ஹோல்டர் வித் ஸ்டாண்டர்டோட பர்ச்சோட உங்க போகிறோம். என்ன சைஸ் கட்டில் பொண்ணுனாலும் நம்ம ஃபுல் பண்ணிவிட்டு இந்தமாதிரி மாட்டிக்கலாம். மாட்டிட்டு கேஜில் ஈஸியாக ஹேங் பண்ணிக்கலாம். மெட்டல் ஹுக்ஸ் வரும் உங்களுக்கு. இதோட ரேட் வந்து 25 rupees, ஹோல்சேலாக எடுத்தால் 15 rupees வரும். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, இங்கே வந்து ஆக்சசரிஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. நிறைய பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஆக்சசரிஸும் இங்கே வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இங்கே மெயின் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா ஹோல்சேல் ப்ரைஸ் தான். நீங்கள் வந்து பல்க் ஆர்டரில் எடுக்கிற மாதிரி இருந்தால் இங்கே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துருவாங்க. அண்டு ரீட்டெயிலும் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து பெட் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் பல்க் ஆர்டரில் எடுத்தீங்க அப்படின்னா. அண்ட் இந்த ஷாப்போட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு காண்டாக்ட் பண்ணி இந்த ஷாப்பை வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். அண்டு இங்கே டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது, ஆல் ஓவர் இந்தியா டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் சென்னை இல்லாமல் மற்ற பிளேசஸில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெலிவரி மூலமாக உங்களுக்கு என்ன ஆக்சசரிஸ் தேவைப்படுதோ அதை வந்து உங்களுக்கு டெலிவரியும் பண்ணிவிடுவாங்க. ஸோ இங்கே எல்லாமே நம்மளுக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸுக்கு கிடைக்கும், ரீட்டெயில் ப்ரைஸுக்கும் கிடைக்கும். ஸோ பேர்ட்ஸ் கேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலே ஓனாக மேக் பண்ணுறதுனால நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாக கிடைக்குது. அண்ட் குவாலிட்டியும் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பேர்ட்ஸ் கேஜஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து நம்மளுக்கு பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே எல்லா சைஸஸ்லுமே நம்மளுக்கு கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு சைஸ் ஏதாச்சும் தேவை அப்படின்னா நீங்கள் கஸ்டமைஸ்டு சைஸஸ் சொன்னாலும் இங்கே பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.